ஸ்ரீலங்காவின் 8வது நாடாளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடரை மே மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்த அரசுத் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தேசிய அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரையையும் ஆற்றியிருந்தார். இந்த நிலையில் முன்னாள் அரசுத் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அணியினர் விடுத்த கோரிக்கைக்கு அமைய அரசுத் தலைவரின் கொள்கை விளக்க உரை மீதான ஒத்திவைப்பு வேளை விவாதம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம், இனப்பிரச்சினைக்கான தீர்வு காண்பதற்காக முன்வைக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு தொடர்பாக இடைக்கால அறிக்கை தொடர்பில் எந்தவொரு கருத்தையும் அரசுத் தலைவர் முன்வைக்காதது தொடர்பில் விசனம் வெளியிட்டார். என்னை பொறுத்த மட்டிலே இந்த தேசிய அரசாங்கத்தில் அமைப்பதிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற கட்சிகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தற்போதைய ஜனாதிபதி ஆதரித்து அவரை நாங்கள் இந்த ஆசனத்தில் அமர்த்தி கட்டங்கட்டமாக அரசியல் யாப்பை திருத்தி கொண்டு போகிற ஒரு நிலைமைக்கு போகிறோமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஏன்னா ஜேவிபியினர் நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதி முறையை மாத்திரம் மாற்றுவதற்கு ஒரு சட்டமூலத்தை அறிமுகப்படுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். இது சம்பந்தமாக சிறுபான்மை கட்சிகளை பிரதித்துவப்படுத்துகிற தலைவர்கள் நாங்கள் ஒரு சிலர் ஒன்று கூடி இவ்வாறு கட்டங்கட்டமாக அரசியல் யாப்பை திருத்துவதற்கு நாங்கள் இணங்க முடியாது, அரசியல் யாப்பு முழுமையாக திருத்தியமைக்கப்பட வேண்டும், சிறுபான்மை சமூகங்களின் அபிலாஷைகள் என்ற விஷயம் வெறும் அபிலாஷைகள் என்று அடையாளப்படுத்தி ஜனாதிபதி தன்னுடைய கொள்கை விளக்க பேருரையிலே சொல்லிவிட்டால் மாத்திரம் அது திருப்தி அடைகிற விஷயமாக இருக்க மாட்டாது. எனவே எங்களை பொறுத்த மட்டிலே நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறையையும் சேர்த்து நாட்டிலே இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கும் வழியாக 13வது சட்ட திருத்தத்திலே இருக்கிற எல்லா அம்சங்களையும் நாங்கள் மீளாய்வு செய்து அதிலே பல விஷயங்களை உடன்பாடு கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டிலே நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறையிலே ஒரு சில மாற்றங்களை 19வது சட்ட திருத்தமாக கொண்டு வந்து அதை சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படாத விஷயங்களாக இருக்கிற விஷயங்களை மாத்திரம் இன்று இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற எல்லோருமாக சேர்ந்து ஏகமனதாக நாங்கள் நிறைவேற்றி அதிலே ஓரளவுக்காவது கொஞ்சம் முன்னேற்றத்தை கண்டோம். ஆனால் முழுமையான ஒரு திருத்தம் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை செய்வதற்கு உருவாக்கப்பட்ட அரசியல் யாப்பு வழிநடத்தல் குழு, அதனுடைய அறிக்கை எல்லாம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையில் இந்த கொள்கை விளக்க பேருரையிலும் கூட அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாத விஷயம், ஏதாவது ஒரு வார்த்தையாவது அரசியல் யாப்பு சீர்திருத்தம் சம்பந்தமான வழிநடத்தல் குழுவுடைய அறிக்கை இருக்கிறது, இந்த அறிக்கையை நாங்கள் பரிசீலிப்போம், இது சம்பந்தமாக விவாதம் ஒன்றை நடத்துவோம் என்றாவது ஒரு வார்த்தையாவது சொல்லப்படாமல் இருக்கிற விஷயம் மிகவும் கவலையை தருகின்ற விஷயம் மாத்திரமல்ல ஏமாற்றத்தை தருகின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கிறது என்பதை நான் இங்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். எவ்வாறெனினும் ஸ்ரீலங்காவின் அரசுத் தலைவரின் கொள்கை விளக்க உரை இடம்பெற்ற மறுநாளான மே 9ஆம் தேதி ஸ்ரீலங்காவின் அரசுத் தலைவரின் பொறுப்பிலிருந்து தேசிய நல்லிணக்க அமைச்சின் கடமைகளை பொறுப்பேற்ற அமைச்சர் மனோ கணேசன் அரசுத் தலைவரின் கொள்கை விளக்க உரையை வரவேற்றதுடன் அதில் சிறுபான்மையினர் தொடர்பிலும் அரசுத் தலைவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்ததாக கோடிட்டு காட்டினார். இல்லை 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 அப்படியல்ல, நேற்று ஜனாதிபதி உரையை காது கொடுத்து கேட்டிருந்தால் அதிருப்தி வந்திருக்காது. யாருக்கு அதிருப்தி தெரியவில்லை. ஜனாதி பேசும்போது சரியாக சொன்னார், வடகிழக்கு தமிழ் மக்களை பற்றி சொன்னார், முஸ்லீம் மக்களை பற்றி சொன்னார், மலையக மக்களை பற்றி சொன்னார். சொல்லவில்லை என்று சொல்வார்களே ஆனால் நான் இந்த பதவி ராஜினாமா செய்ய தயாராக இருக்கின்றேன். நான் அங்கே அமர்ந்திருந்தேன், பாராளுமன்றத்தில் அமர்ந்திருந்து கொண்டு பேசுகிற ஜனாதிபதி உரையை செவிமடுத்து கேட்காமல் கண்ணை மூடி தூங்கி கொண்டு தான் விளங்காது. சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தூங்குகின்றார்கள் தெரியும், கண்ணை மூடிக்கொண்டு கேட்பதை போல ஒரு தோட்டப்பட தருவார்கள், நான் உண்மை தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை விளங்காது. நான் தூங்குவதில்லை, இரவில் கூட தூங்குவதில்லை, நான் எனக்கு விளங்கும்.
ஆனால் மனோகணேசன் அங்கம் வகிக்கும் அரசாங்கத்தின் மற்றொரு அமைச்சரான ஹக்கீம் மனோகணேசனின் கருத்திற்கு முற்றிலும் மாறான கருத்தை கூறியதுடன் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ஒரு சில இடங்களில் மாத்திரம் சிறுபான்மை இனத்தவர்கள் குறித்து கருத்து தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டார். எனினும் அவர் நாட்டின் தேசிய பிரச்சனையான இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் தெளிவான நிலைப்பாட்டை கூறாது நழுவிவிட்டதாகவும் அமைச்சர் ஹக்கீம் குற்றம் சாட்டினார். நானும் இந்த நாட்டின் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முக்கியமான ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையிலே ஜனாதிபதியினுடைய உரையிலே இந்த நாட்டின் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்த ஒரு சரியான அணுகுமுறை அல்லது அதற்கான அடிப்படை எது என்பதை பற்றி வெறும் நழுவல் போக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி தங்களாலும் எழுப்பப்பட்டிருந்தது குழுக்களின் தவிசாளர் அவர்கள். என்னை அதை ஆமோதிக்கின்ற அதே வேளை அதிலும் குறிப்பாக இந்த விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசுகிற போது ஒரு சில இடங்களில் மாத்திரம்தான் இது சம்பந்தமான சில கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் உண்மையான மக்கள் நேய செயல்திட்டங்களின் நிபந்தனைகளாக 15 விடயங்களை இனங்கண்டு அவர் அதில் சொல்லியிருக்கிற போது அதிலே 7வது அம்சமாக தமிழ் மக்களின் சம உரிமைகளை அடிப்படையாக கொண்ட அபிலாஷைகளை ஏற்றுக்கொள்ளல் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக முஸ்லிம் மக்களின் நலன் மற்றும் சமூக கலாச்சார தேவைகளை உறுதி செய்தல் என்று சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு மலையக தமிழ் மக்களின் பொருளாதார சமூக நிலையை மேம்படுத்தல் என்றும் சொல்லி இதை தவிர வேறு எதுவுமே இனப்பிரச்சினை தீர்வுக்கான ஒரு தீர்வாக முன்மொழியப்படாத ஒரு நிலையிலே 77-78 தடவைகள் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். சந்தித்து நிறைய விஷயங்களை தாராளமாக பேசியிருக்கிறோம். ஆனால் அதனுடைய எதிர்காலம் என்ன? இந்த வழிநடத்த குழுவின் அறிக்கை ஒன்றை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு இடைக்கால அறிக்கையாக நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். எனவே இந்த அறிக்கையில் கையாளப்பட்ட விஷயங்களை விவாதிப்பதற்காக ஒரு நாளை ஒதுக்கி கொஞ்சம் பேசலாம் என்றிருந்தால் அதையும் கூட ஒழுங்காக செய்ய முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். எனினும் தேசிய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதற்காக சிறுபான்மையின சமூகத்தினர் பல விட்டுக் கொடுப்புகளை செய்திருப்பதுடன் மாற்றுத் தீர்வுகளையும் முன்மொழிந்திருப்பதாகவும் அமைச்சர் ஹக்கீம் குறிப்பிட்டார். ஆனால் நாட்டில் இருக்கும் பெரும்பான்மையின சமூகமான சிங்கள பௌத்த மக்கள் மத்தியில் சந்தைப்படுத்த முடியாது என்ற பயம் காரணமாக தேசிய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காணாது, தொடர்ந்து இழுத்தடித்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் திட்டவட்டமாக கூறினார். அரசாங்கத்தின் நடத்துனர்களாக இருக்கிற ஜனாதிபதியும் பிரதமரும் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது கட்சிகள் என்ற வகையிலே ஆளுக்கால் மோதி பலவிதமான பேச்சுக்களை பேசி நாட்டிலே குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட ஒரு புதிய அமைச்சரவை மாற்றமும் வந்து இந்த நல்லாட்சியை தொடர்வதற்கான ஒரு முடிவும் எட்டப்பட்டிருக்கிற நிலையில் வெறும் பாராளுமன்றத்திலே நாங்கள் உட்கார்கிற ஆசனங்களை மாத்திரம் மாற்றி அதில் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் இந்த எனவே இந்த கட்டத்திலே நிச்சயமாக இந்த தீர்வுக்கான ஒரு நிரந்தர வழியை அரசாங்கம் மிக விரைவிலே சொல்லி ஆக வேண்டும். இந்த தீர்வை பற்றி பேசாமல் நாங்கள் மிக சர்ச்சைக்குரிய சில விஷயங்களை எவ்வாறு தீர்ப்பது என்பதற்கு சில விட்டு கொடுப்புகளை சிறுபான்மையினர் தரப்பில் இருந்து தாராளமாக நாங்கள் செய்திருக்கிறோம். சில விஷயங்கள் இணக்கம் காணப்படாத விஷயங்களுக்கு மாற்று தீர்வுகள் என்று 2-3 மாற்று தீர்வுகளை நாங்கள் சிபாரிசு செய்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கிற பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியிலே சந்தைப்படுத்த முடியாது என்கிற பயத்துக்காக மாத்திரம் வெறும் பீதியில் மாத்திரம் இந்த விஷயங்களுக்கு தீர்வில்லாமல் தொடர்ந்தும் இதை இழுத்தடித்து கொண்டு போகிற ஒரு பாராளுமன்றமாக இந்த பாராளுமன்றம் இருக்க முடியாது. எனவே ஒரு கொள்கை விளக்க பேருரையிலே அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாதது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்பதை நான் இங்கு சொல்லியாக வேண்டும். இனப்பிரச்சினைக்கான தீர்வு விவகாரத்திலே நாங்கள்
இனிமேலும் இழுத்தடித்து கொண்டிருக்க முடியாது. இருக்கிற விஷயங்களை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஆக வேண்டும். இன்னும் ஒரு தேர்தலின் போது, அடுத்த தேர்தலின் போது நாங்கள் இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமான வாக்குறுதிகளை ஒரு நாடு தழுவிய தேர்தலில் அடுத்து வருகிற ஜனாதிபதி வேட்பாளர் நாங்கள் இதை செய்து தருவோம் என்று சிறுபான்மை சமூகங்களுக்கு உத்தரவாதம் தருகிற விவகாரத்திலே கட்சிகள் அதிலே நம்பிக்கை தெரிவித்து ஏதாவது சொல்ல விளையலாமே ஒழிய மக்கள் அதிலே நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள்.